karma avalambaka ke jiti jnana avalambaka vayam tu haridasa Raghav Desh
போக்கில் என் பையனை மறந்து போயிடும் போல். நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன், ஒரு ஆற்றுல ராதா கல்யாணம். மூணு வாரமாக ஒரு வாரத்துக்கு நாலு பஜனை முடியல என்னால். நான் ராதா கல்யாணம் அஷ்டபதியெல்லாம் பாடணும், நான் நாலு மணி நேரம் தான் 24 அஷ்டபதி பாடி பண்ணணும். போனோம், பாடிட்டோம், பாடி முடிச்ச பிறந்த கோயம்புத்தூர் காரெல்லாம் வந்திருந்தேன். உங்களுக்கு இந்த பஜனையெல்லாம் தெரியும், உங்களுக்கு இந்த பஜனையெல்லாம் தெரியுமாங்க? ஏமா மாண்ணே, இல்லை நீங்கள் நாடகம் போட்டு தானே பழக்கம், அந்த பஜனையெல்லாம் நீங்கள் பண்ணுவேல் எங்களுக்கே தெரியாதுங்கண்ணா. உங்களுக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியணும்னு வெளியில் தெரியணும் அவசியம் கிடையாது, அவனுக்கு தெரியணும். இப்போ இவரை பார்த்த உடனே இதெல்லாம் ஞாபகம் வந்தது, எனக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்காது. 84 அஷ்டபதி தான் பாடின்னு இருந்தேன். இன்றைக்கி ஏதோ குருநாதர் கிருப்பையில் புஸ்தகம் பார்க்காம அஷ்டபதி பாடுற அளவுக்கு பகவான் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கான். நான் அஷ்டபதி கேட்கறதுக்கு ஜனங்கள் ரொம்ப வரமாட்டேங்கிற வருத்தமாக இருக்கும். தியாகுமாமா மாதிரி பாடினா தான் எல்லோரும் கேட்குறா வரா கேட்க முடியும். இது அத்தனை உற்சவத்துக்கும் ஆதாரம் அஷ்டபதி தான். அவங்கமோ திவினாமோ எல்லாமே அதுக்கு ஒரு அங்கம் தான். கீத கோவிந்த காவியம்தான் பஜனையோட ஹார்ட்டு. கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, மூக்கு நல்லா இருக்குன்னா ஹார்ட்டில் மட்டும் ஓட்டேன்னா ஒன்று பண்ணிப்போமான்னு அதை அடைச்சிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம்ப்பா. ஹார்ட்டு தான் சார் சரியில்லை, அப்பா பட்டப்பட்டுப்பாங்கிறது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னா டாக்டரே அதுதான் சொல்லுவான், ஹார்ட் பீட் சரியானதான் ஆற்றுக்கு அனுப்புவேன்ப்பா. கையில் நன்னா தான் இருக்குது. மாதிரி பஜனைக்கு ஜீவனே கீத கோவிந்த காவியம்தான். நாம் முதல் முதல்ல கற்றுண்டது அதுதான். பாகவதர் எங்களுக்கு ஸ்பூனால் ஊட்டி விட்டது கீத கோவிந்தன் தான். அப்படிலாம் அபங்கள்லாம் கிடையாது. ஊட்டி விட்டதுன்னா புஸ்தகத்தை பார்த்து படிக்க சொல்ல மாட்டார், அவர் பாடுவார். வாங்கி பாடி அஷ்டபடி பாடிக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த அச்சரம் சுத்தம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அவள் பாடுறதை கேட்டுகிட்டே இருப்போம், அவளை பார்த்துட்டே இருப்போம். அதுதான் பஜன். பகவதாவை பார்க்கணும், பாடுறதை கேட்கணும், தானால் உள்ளே போயிடும் கீத கோவிந்தம். அப்புறம் இதை பழக்கப்படுத்த ஒவ்வொரு ஆற்றுலையும் போய் அஷ்டபதி மட்டும்தான் பாடின்னு இருந்தோம் 2000 வரைக்கும், மற்றெல்லாம் பாடுறதில்லை. ஆற்றுக்குள்ளே 24 அஷ்டபதி, 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ பஜனை ஓவர். ஒரு வருஷம் சங்கல்பம் பண்ணிட்டு ஒரே வருஷத்தில் 108 ஆற்றுல அஷ்டபதி மட்டுமே பாடும். எப்படி முடிஞ்ச இப்போ முடியல. காத்தால் ஒரு அஷ்டபதி, சாயங்காலம் ஒரு அஷ்டபதி, ராத்திரி ஒரு அஷ்டபதி, ஒரு 10 குழந்தைகள் ஒவ்வொருத்தர் ஆற்றுக்கும் ஐஷன்பே அஷ்டபதி பாடுங்கோ பாடுங்கோன்னு பாட வைக்கணும்னுட்டு. அப்புறம் வெளியில் வந்தப்புறம் பார்த்தோம் நமக்கு உத்தியோகம், 2 நாள்லாம் லீவ் போட்டு பஜனைக்கு போக முடியல. 2 மணி நேரத்தில் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோன்னா இதுக்கு மாறிட்டோம். ஆனால் இன்றைக்கி தியாகூர்னா பக்கத்தில் இருக்கும்போது இந்த பஜனை நன்னா இருக்கும் போல இருக்கு. இப்போ இந்த பாட்டு எல்லாரும் பாடலாம், சுலபமான பாட்டு. கிருஷ்ணா முராரே கோவிந்தாயிதி, கிருஷ்ணா முராரே கோவிந்தாயிதி, கிருஷ்ணா
Kalau punya bayi udah mau power rumahnya, nikah yang bangko, punya naung tuh kandung bangko. Kalau kita ke mana di bangko, nari naung tuh mana murah, kunci apa yang mulai di untuk bangko. Sri Krishna Govinda Hare Murari. भगवान नाम की जय श्री गोपाल गोपाल विलासिनी बलय सद्रत्नादि मुग्धाकृति श्री राधापति पाद पद्म भजनानंदाब्दि भजनानंदाब्दि मग्नो निजो
ஜெய தேவ ஜெய தேவ சத்குரு மகம் பத்மாவதி வல்லவோ தக்க தும் தக்க தும் தக்க திரணா
Kamala Bhavanu da Sashwanda Charana Sashwanda Charana Galpita Kalikanu Sanchara Mandara Kalinga Nardana Kalinga Nardana கரத்தல தாளனா தெரியுமா கரத்தல தாள வல்லைய வல்லைய வலித்த புள்ள உச்சலம் சே வாசர சேச கரத்தல பரா எல்லாரும் கை தட்டல அடுத்தடி கரத்தல தாள கரத்தல தாள கரத்தல தாள கரத்தல தாள கரத்தல தாள கரத்தல தாள பாதி பேர் கை தூக்கல பாதி பேர் நல்லா கை தூக்க கண்ணாடி மாமா கவ தொல தாள தரல மலையாவதி கலிச கலஸ் பண்ண வம்சே சகதி காமபி சுப்பதி காமபி காமபி ரமய திராம புண்டலிகன் சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். பகவான் புண்டலிகன் ஆத்து வாசல வந்து நிக்க போறார். நந்தகுமாரா ஆயாகே நவனிக்க ரூபா மேக
ஒண்ணுமே பாடாம பகவான் நம்ம ஆத்து வாசல வந்து நிக்கிற காலமும் இருக்கு நமக்கு தெரியாது. புண்டலிகன் ஆத்து வாசல்ல பகவான் கிருஷ்ணன் வந்து நிக்கிறான். புண்டலிகன் ஒரு தொடையில அவன் அம்மா படுத்துன்னு இருக்கா, ஒரு தொடையில அவன் அப்பா படுத்துன்னு இருக்கா. வாசல்ல வந்து நின்ன பகவான் வாயை திறந்தான். வாயை திறந்த பகவான் புண்டலிகா கத்தாரிங்க, அம்மா அப்பா தூங்குறா. கேசவா மாதவா நாராயணா கோவிந்தி கேசா பத்மநாபா தாமோதரா சங்கர்ஷனா பிரத்யும்னா அநிருத்தான்னு யாரை பார்த்து கூப்பிடணுமோ அவனை பார்த்து கத்தாதீங்கன்னு சொல்லிட்டான். கூப்பிடப்பட வேண்டிய பகவான் இவனை பார்த்து இவன் பேரை சொல்லி அவன் கூட்டுன்னு இருக்கான். தன்னால் இவ்வளவு பாகவதா பாடினாலே அவனை பற்றி தான் பாடினான். அவனை பாட வேண்டிய வாய் அந்த வாய் இவனை பார்த்து இவன் பேரை கூட்டுருக்கு. இந்த அம்மா தூங்குறான் தான் ப்ரெஸ்கிரிப்ஷன். எவ்வளவு நாளைக்கு உன்னை இந்த கால் மடியில் வச்சுன்னு தூக்கம் பண்ணியிருப்பா தெரியுமா? இப்போ எவ்வளவு நாளைக்கு மாரில் போட்டுன்னு தூக்கம் பண்ணியிருப்பா தெரியுமா? இன்றைக்கி தானே கீழே விட்டு டிவி பார்க்குறான். அன்றைக்கெல்லாம் கீழேயே விடமாட்டான். குழந்தைகளை தோல்லையே போட்டுருப்பா.
எவ்வளவு நாளைக்கு இந்த இடுப்பில் வச்சுட்டு தூக்கிட்டு எல்லா ஊருக்கும் போயிருக்கா தெரியுமா? தோளில் போட்டுருக்கா தெரியுமா? அந்த அம்மாவை 55-60 வயசுக்கு மேலே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிள்ளையாவது மடியில் போட்டு தூங்க வச்சுருக்கானா கேளுங்க? ஒத்தரை கைதுக்க சொல்லு. எந்த அம்மா என் மடியில் படுத்துட்டாலோ அந்த அம்மாவை 70 வயசில் நான் என் மடியில் ஒரு நாள் படுக்க வச்சேன்னு யாராவது ஒத்தரை கை தூக்குங்க. சிரிக்காதீங்க மாமி, அழறேன் நான், சிரிக்கிற விஷயம் இல்லை. உனக்கு அந்த ஒரு மாமியை கை தூக்குற அந்த மாமிக்கே 90 வயசு இருக்கும் போல இருக்கு. மூஞ்சி தெரியல பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி மஞ்சப்படமா பின்னாடி? ஆ, இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் உங்க ரெண்டு பேரையும். அவர் தெரியும், அவர் பாகவத குடும்பம் கபீர் தாஸ் பற்றி எனக்கு தெரியும். உனக்கு பண்ணதை திரும்பி பண்ணையா அதானையா கேட்குற? வேற ஒன்றும் கேட்கலையே. இந்த ஒரு மாமாட்ட கடன் வாங்குறேன், 1000 ரூபா கடன் கொடுப்போம் கேவி சுப்பிரமணியன்றேன், 1000 ரூபா கொடுத்துடுறாரு. 1000 ரூபா இப்போ இல்லை, மறுநாள் சுப்பிரமணியன் நீங்கள் வாங்குவோம். எங்கள் காதில் கத்திரிக்காய் காரி வந்துருக்கேன், அவர் கத்திரிக்காய் ரொம்ப சீப்பாக, ஒரு 100 கிலோ கத்திரிக்காய் தரேன், உங்கள் கடன் தெரியா போச்சு, சுப்பிரமணியன் வாங்கிப்பாரா? நான் கத்திரிக்காய் கொடுக்கலையே உங்களுக்கு, 1000 ரூபா பணம் தானே கொடுத்தேன், பணத்தை கொடுங்க, கத்திரிக்காய் வேண்டாம் பாரு. அந்த மாதிரி அம்மா உன்னை படுக்க வச்சினாலையா, நீ படுக்க வச்சுவையா, அம்மா உனக்கு ஊட்டி விட்டாளையா, 75 வயசில் சாப்பிட முடியாது அவள் பண்ணதை திருப்பி பண்ணையா, அம்மா உன்னை 10 வயசுக்கு குளிப்பாட்டி விட்டாளையா, 90 வயசில் அவளால் குடிக்க முடியல போது உள்ள ஐஸ்கிரீம் விடுவான் ஜலம் விட்டு நான் குளிச்சு விடுறேம்மான்னு சொல்ல நாதி இல்லையா? 4 மணிக்கு எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு பாலை கறந்துங்க வந்து அண்ணன்னைக்கு காப்பி கொட்டை மிஷினில் காப்பி கொட்டையை வறுத்து அரைச்சி 6:30 டிகாஷனில் காப்பி போட்டு 7:00 காப்பி கொடுத்து 8:30 குழந்தைகள்லாம் ஸ்கூலில் டிஃபனை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு 9:30 பிள்ளை மாட்டை பொண்ணுக்கு சாதம் போட்டு ஆஃபீஸ் அனுப்பிச்சுட்டு 10:30-11 மாமியார் மாமனார் சாதம் போட்டுட்டு 11:30 ஆத்துக்காரருக்கு சாதம் போட்டுட்டு 12:00 மீந்தா தானே அவங்க அம்மாலாம் சாப்பிட்ருக்கா? எந்த அம்மாவும் தனக்கு எடுத்து வச்சுட்டு சாதம் போட்டதா சரித்திரமே இல்லையே ஐயா. 4 தோசை 2 புள்ள ஆளுக்கு 2 போட்டுட்டு வெறும் 3 சாப்பிட்டுப்படுத்த அம்மா தெரியுமேயா? நமக்கே தெரியுமேயா? அடுத்தவங்க கதை வேணையா நமக்கு தெரியுமேயா? 6 குழந்தைகள் உட்காந்து வச்சுட்டு ஒரே 1 தோசை வச்சுட்டு இருப்பா, குழந்தை பசிக்கிறதுங்க செல்லமே உள்ள மாவு இருக்கடான்னு சொல்லி தோசையை போட்டுட்டு வெறும் 3 சாப்பிட்டு எவ்வளோ நாள் படுத்திருக்கா ஐயா? 12:00 திருப்பி தூங்க மாட்டாள் ஐயா? குழந்தைகள் ட்ரெஸ்ஸு மாட்டு பொண்ணு புடவை புள்ள வேஷ்டி மாமியார் புடவை பூரா துவச்சி கொண்டு போடுவாயா? மாடியில் கொண்டு காயை போட்டு உணர்த்தி எடுத்துன்னு வருவாயா? 4:00 மாமியார் 2வது காப்பி கேட்டவுடனே 2வது காப்பியை கொடுப்பாயா? 5:00 குழந்தைகள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவேன் சொல்லிட்டு தட்டையோ சீடையோ முறுக்கோ அப்புச்சியோ அவள் கையில் நெருப்பு சுட்டாலும் பரவாயில்லன்ட்டு தன் கையில் பண்ணி தான் கொடுத்துருக்கா? கிருஷ்ணா ஸ்வீட்லையோ ராமா ஸ்வீட்லையோ வாங்கி கொடுத்தது இல்லையா? திருப்பி ராத்திரி 7:00 ஒரே 1 ரூபா சாதம் வடித்து ரசம் ஒரு கரமேதை பண்ணி படுக்க போடுவாளேயா? நம்மளை என்றைக்காவது ஒரு நாள் பட்னியாக தூங்க பண்ணியிருக்காளா? 1 ரூபா பழைய சாதம் மாவரு வடுமாங்க கையில் போட்டிருக்காளையா? ராத்திரி 9:00 எல்லாம் படுக்க வந்திருப்பேன், ஆனால் அவள் படுக்காமல் சமயக்கட்டில் போயிட்டு சமயம் அடம்பி தொடச்சி கோலம் போட்டுட்டு 10 பாத்திரம் பூரா தேய்ச்சிட்டு அவள் படுக்க வரும்போது ராத்திரி 11:30 அந்த 11:30 அந்த சமயக்கட்டில் ஒரு டம்ளர் கீழே போடணும்யா, ஆற்றுல எல்லாரும் தூக்குவோம் ஐயா. நம்ம அம்மா மட்டும் எதிரினா வந்துட்டானோ என்னமோன்னு போய் பார்த்துட்டு திருடா இல்லை எளிதான் வந்தது அப்படின்னு தெரிஞ்சு திரும்பி வந்து படுக்கும்போது ராத்திரி 12:00 திருப்பி 4:00 எழுந்துருவாயா? அவளுக்கு காஷுவல் லீவ் கிடையாது, மெடிக்கல் லீவ் கிடையாது, எல்டிசி கிடையாது, ஒரு கன்றாயுமே கிடையாதுயா அவளுக்கு? அந்த பக்கம் போனால் அம்மா வாரத்துக்கு போனாலும் வேலை, மாமியாரத்துக்கு போனாலும் வேலை தான் அவளுக்கு ஐயா, லீவு கிடையாது ஐயா. அவளுக்கு சம்பளம் கிடையாது. மெட்ராஸில் நங்கநூலில் ஒரே ஒரு சார்த்தம் ஒரு மாமியை சமைச்சிட்டு போங்கன்னு கூப்பிடுங்க, 3000 ரூபா பரிமாற மாட்டா, பத்து தேய்க்க மாட்டா, கரிகா திருத்த மாட்டா, வந்து சார்த்தத்துக்கு சமைச்சா 3000 சம்பளம். வெறும் சார்த்தத்துக்கு சமைச்சு போடுற மாமிக்கே 3000 ரூபா கொடுத்தோன்னா 4:00 எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு பாத்திரம் தேய்ச்சி பரிமாறுற அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? இந்த கூகுள் ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி சிஇஓ சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லையா, அந்த சுந்தர் பிச்சை எவ்வளோ சம்பளம் வாங்குறாரோ அவ்வளோ சம்பளம் ஒவ்வொரு பிள்ளையும் அம்மாவுக்கு கொடுக்கணுமே. அவ பக்தியில் ஓசியில் பண்ணுறா, காதலில் அன்பில் பிரேமையில் பாசத்தில் பக்தியில் பண்ணுறதுனால அம்மா அருமை தெரியாமல் இருக்கேயா? அவளுக்கு பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏன்னா 30,000 சம்பாதிக்கிறான், 10:00 போய்ட்டு 5:00 வரான். இவளுக்கு பேர் ஹவுஸ் ஒய்ஃப், அதை ஆற்று பண்டாரம். எங்கள் அப்பா ஒரு நாள் தான் சிரித்தார், ஏய் பொண்ணு பிறந்திருக்குடா, பொண்ணு பிறந்திருக்கணும் போது சிரித்தவர் தான்.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குறமேனு 50 வயசு இருக்கு. மலு ஓடி ஓடி அலைஞ்சி 60 வயசில் பிஎம் கிராஜுவேட்டி பூரா மொத்தமாக மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வேலைக்கு போயிட்டார். ஏன்னா எல்லாம் மாப்பிள்ளையை கொடுத்தாச்சு. வாழ்க்கையில் சிரிப்பே பார்க்காது, தூக்கத்தை பார்க்காது, அப்பா அம்மா தூங்குறான், நில்லுங்கன்னு சொல்லிட்டான் பகவான், நிற்கிறான். புண்டலீகா, யாரு? நான் தான் பா துவாரகாதீசன், கிருஷ்ணன் வந்திருக்கேன் பா. துவாரகாதீசன் எங்காத்து வாசல்ல ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு தொடையில அப்பா தூங்குறா, ஒரு தொடையில அம்மா தூங்குறா, சித்த நிக்கிறேளா? ஆகட்டும் பா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சாஸ்திரம் சொல்றது அதிதி தேவோபவங்கிறது. உங்க ஆத்துவாசல நிக்கிற அதிதி தெய்வம். எங்க ஆத்துவாசல தெய்வமே அதிதியா நிக்கிறது. எந்த கிருஷ்ணனை போல வசத்தியான தெய்வம் இல்லைன்னாரோ அந்த கிருஷ்ணன் எங்க ஆத்துவாசல அதிதியா நிக்கிறான். கிருஷ்ணனே நின்னாலும் எங்க அம்மா தெய்வம், எங்க அப்பா தெய்வம். நான் கிருஷ்ணங்க நடி போமாட்டேன்னு புண்டலிக உட்காந்துருக்கான். பகவான் நிக்கிறான். எனக்கு கால ரொம்ப வலிக்கிறதுப்பா, ஏதாவது ஒரு ஆசனம் இருந்தா கூட? என்னால எழுந்து போட முடியாது. நான் தான் சொன்னேன்னு, ஒரு தொடையில அப்பா தூங்குறா, ஒரு தொடையில அம்மா தூங்குறா. இப்ப நான் எழுந்தா அவ எழுந்துருவா. ஆனா ஆத்துக்கு வந்தவாளுக்கு ஆசனம் போடாட்டா அது பெரிய அபச்சாரம், பாவம். வேற ஒண்ணு செய்யட்டுமா? இந்த செங்கலத்துக்கு விட்டு கடாசரி இனிமேல நிக்கிறேளா? செங்கல விட்டு கடாசர ஒரு பஜனைக்கு கூப்பிட்டு உட்கார இடம் இல்லைன்னு கோச்சின் போன மாமாலாம் நான் பார்த்துருக்கேன். சார் கூட்டியல் ஒண்ணுமே இடமே இல்லை, சேர் இல்லை மாமா, கீழே நான் சார் கீழே உட்காரணும். அந்த மாதிரி மாமாலாம் பார்த்துருக்கேன். 1000 பேர் ஐசின் போயிட்டு அந்த ரூம்ல வெஸ்டர்ன் டாய்லெட்டிலேருந்து கோச்சின் திரும்பி இந்த ரிஷிகேஷ்லேருந்து இங்கேயே வந்துட்டார். அந்த மாமாவையும் பார்த்துருக்கேன். எனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை, செகண்ட் ஃப்ளோர் இல்லை, பெட்டு நல்ல ஏசி வேலை செய்யலைன்னு. சேஷ சயனத்து மேலே 33 கோடி தேவர்கள் பார்த்து காத்து கிடக்க சாட்சாத் மகாலட்சுமி எந்த ஒரு பாதத்தை நித்தியம் பிடிச்சி விட்டுருக்காளோ அந்த பாதத்துக்கு சொந்தக்காரன் பாம்பு மேலே படுத்தவன், கருடன் மேலே பறந்தவன், 2 செங்கல் மேலே அப்பா அம்மா வச்சுட்டான் நிப்பான்னு தெரிஞ்சப்புறம் நம்ம அப்பா அம்மா என்ன மரியாதைன்னு தெரிஞ்சுட்டா அதுதான் பக்தி, அதுதான் பஜனை, அதுதான் பூஜை, அதுதான் நித்தியோற்சவம், அதுதான் உற்சவம். சாதாரண ஆள் நிற்கலைங்கிறார். யார் நிற்கிறது அப்படிங்கிறார்? பிரளய பயோதே Yeah.
அப்பா அம்மா
எங்க ஆத்மாசல் வந்து நினைவில் வாயத்திறந்து புண்டலிகான்னு குட்டையில் உங்களுக்கு ஆத்தியம் பாத்தியம் ஆச்சமணியம் சொல்ற சுபச்சாரம் சொல்லி சுவாகத்தம்னு சொல்லாம ரெண்டு செங்கலத்துக்கு போட்டு நில்லுங்கோன்னு சொன்னேனே பிரபு என்ன மன்னிப்பீடா புண்டலிகா அப்பா அம்மா சேவா அச்சா அப்பா தூங்கிட்டா பிரபு என்ன மன்னிப்பேளான்னு மார்த்தட்டி க்ஷமாபரம் கேட்கிறியே க்ஷமாபரம் கேட்க வேண்டியவனே நான் தானே பிரபு நீங்க எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்ன பார்க்க நாரதர் வந்திருந்தார் நாம நாரதர் கிட்ட கேட்டோம் நாரதா நித்தியபடி என் வாசல்ல வந்து நின்று எதையாவது குடுன்னு யாச்சகம் கேட்கிறாளே இந்த லோகத்துல நாம பார்க்கக்கூடிய வஸ்து உண்டா நாரதான்னு கேட்டோம் நாரதர் சொன்னார் கிருஷ்ணா பீமானதி தீரமா போ அங்க ஒரு குழந்தை புண்டலீகன்னு பேரு அவ அப்பா அம்மா வச்சு அப்படி கவனிச்சுக்கிறான் நீ போய் தரிசனம் பண்ணிடான்னு நினைச்சார் நாரதர் சொன்னார்னு நாமும் வந்தோம் நீ அப்பா அம்மாக்கு சேவை செய்யறதையும் கண்கூடாக பார்த்தோம் இருந்தும் உபதிரவமா புண்டலீகான்னு அழைத்தது எந்த வருதானேப்பா பிரபு நீங்க கத்து கொடுத்த பாடம் தானா பண்ணிட்டு இருக்கேன் புண்டலீகா இந்த லோகத்துல உபதேசம் பண்றதுக்கு நீ நிறைய பேர் பிறக்கிறார் அதுல முதலானபவனே நாம் தான் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவன்னு லோகத்துக்கெல்லாம் எடுத்து சொன்னதே நாம் தான் வேடிக்கை பார்த்தியா நாம பிறந்தது ஒரு காராகிரகம் பிறந்த உடனே ராத்திரியோடு ராத்திரியாக என் தகப்பனார் கொண்டு போய் மாத்து தாயிட்ட விட்டார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து யசோதம்மா என்ன செல்லம் கொடுத்தே கெடுத்தாளே ஒழிய இதுவரைக்கும் எனக்கு அப்பா அம்மா சேவைன்னா என்னன்னே தெரியாதேப்பா நீ சேவை செய்கிறத பார்த்தோம் ஒருவேளை நாம் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தமோ சிந்திக்க ஆரம்பிச்சோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்பா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் வரமா தேவாதி தேவன் எங்க ஆத்து வாசல் வந்த அப்புறம் எனக்கு என்ன வரம் கேட்க பைத்தியமா பிடிச்சிருக்கு சர்வம் பரி உலகத்துல என்னை விட பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டேனே ஐயா சுகசன காகவரா சுக்கர் சனகாதி வழிபாடு தேவர்கள் ரிஷிகள் ராட்சசர்கள் எச்சர்கள் கிண்ணர்கள் இவெல்லாம் பூஜை பண்ண காலச்சையா
சுகசன காதி பாகவதார்ச்சித சுந்தர சரணா. இந்த காலை போய் செங்கல் போட்டு நிக்க வச்சுட்டேனேயா சுகுமாரா. ஐயா ஆனா ஒண்ணுயா, நீ கல்லு மேல நின்னாலும் சரி இல்ல ஒரு கால் கல்லாவே நின்னாலும் சரி, இந்த உலகத்துல அழகுன்னா நீ ஒத்தந்தாயா, நீ ஒத்தந்தாயா. அப்ராகிருதம் தவ சௌந்தர்யோ அநியஜனேயோ தவ சௌகுமார்யோ அபரிமிதோ தவ என்னை பார்த்து என்ன வேணும் கேட்கிறேனே, எனக்கு ஒன்று வேண்டாம் ஐயா. ஐயா ஒன்று தெரியுமா, நீங்கள் எங்கள் ஆத்து வாசல் வந்து நின்னேலே அந்த க்ஷணமே தன்யோகம் மம குலமபிதன்யம் தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம் தன்யோகம் மம ஜனநீ தன்யகா, எங்க அம்மா பாவமாயிட்டா. தன்யோகம் மம ஜனகோ தன்யகா, எங்க அப்பா என் குலம் என் குடும்பம் எல்லாமே பாவமாயிட்டயா. எனக்கு ஒண்ணு வேண்டாயா, ஆனா ஒரே ஒரு ஆசை இருக்கு சொல்லுப்பா. வந்தே நின்னே கிளம்பிட்டேன்னா உலகத்துக்கு இந்த விஷயம் புரியாது. நீ என்ன பண்ணணும், எனக்கோசரம் இதே செங்கல் மேல இடுப்புல கையை வச்சு நிக்கணும். ஒன்று பார்க்க எல்லாரும் வருவான், வந்துட்டு இந்த சுவாமியே இடுப்பில் கையை வச்சு செங்கல் மேலே நிற்கிறான்னு கேட்பா. அப்போ சொல்லுவா, யாரோ ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு அவள் அப்பா அம்மா வச்சுட்டானாம், அதனால பகவான் அவாத்து வாசல்ல இவாத்திரமா நிற்கிறான்பா இல்லையா. உடனே இந்த கதையை கேட்குறவா, இந்த கதையை பார்க்குறவா, இந்த கதையை படிக்கிறவா எல்லாரும், நம்ம கூட அப்பா அம்மா வச்சுட்டா நம்ம ஆத்து வாசலையும் உம்மாச்சு நிற்பான்னு வச்சுட்டு அவள் அப்பா அம்மா வச்சுப்பா இல்லையா. அதுக்கோசரம் மாதிரி கல்லு மேல் நிற்கணும்யா. ஆகட்டும் பா, நீ ஆசைப்பட்ட பிரகாரமே நாம இதே திருக்கோலத்தோடு நாம பிரம்மமா உன்னுடைய திருநாமத்தையும் சேர்த்துண்டு புண்டலீக பக்தன் பாண்டுரங்கன் அப்படின்னும் இந்த திவ்ய க்ஷேத்திரம் புண்டலீகபுரம் அப்படின்னும் யுகம் யுகமாக அழைக்கப்படும். புண்டலீகா, உனக்குன்னு ஒரு குறையும் இல்லையாப்பா. கலி நாளுக்கு இறங்கி சிலையாக வாஸ்தவம்தான், கடாக்ஷேண சர்வம் பரிபூர்ணம்ங்கிறது சாஸ்திரம். இருந்தாலும் உமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம நாம கிளம்பினோம்னா குறை கோவிந்தனுக்கு வந்துடுமோன்னு ஒரு பயம்தானே. வரும் பொழுது பார்த்தோம், ஒரு தோல்ல தாயையும் ஒரு தோல்ல தகப்பனையும் சுமந்துண்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்து அந்த பீமா நதியில ஸ்நானம் பண்ணி வைக்கிற சிரமத்தை நாம பார்த்தோம். என்ன நானே கேட்டுட்டேன், கிருஷ்ணா என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த சேவையை உன் தாய் தகப்பனுக்கு பண்ணியிருப்பியா? இனி அந்த சிரமம் உனக்கு இருக்காதப்பா. அந்த பீமா நதி சந்திர முகமாக திரும்பி சந்திரபாகா அப்படின்னு உங்க ஆத்துவாசலோடு ஓடும். என்ன சொன்ன, சுகசனகாதி முனிவாள்லாம் பூஜை பண்ணின இந்த திருப்பாதத்தை செங்கல் போட்டு நிக்க வச்சுட்டேன் ஏங்கினியே. எனக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ சபையில் ஆசனம் போட்டிருக்கா, ஏன் போடவும் போறான். இருந்தாலும் நீ போட்ட இந்த ஆசனம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பார்க்க வர வரம் அனைத்து பக்தாலுமே
இனி இந்த ஆசனத்தோடையே சேர்த்து எம்மை அழைப்பா. செங்கல் மேல் நின்றவன் விட்டுபா விட்டோபா அப்படின்னு செல்லமா அழைப்பா. சந்தோஷம் தானே. தன்யோஸ்மி துவாரகாதீசா. பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா. மாசம் ஏகாதசிக்கு வாரக்கறி வரார். மண்ணு தரையில தவழ்ந்து தவழ்ந்து கை கிடையாது கால் கிடையாது ஆம மாதிரி இருப்பார். அவர் கை கால் இல்லாத போதே வாரக்கறி வரார். ரெண்டு கையை வச்சுட்டு காலை வச்சுட்டு தட்டாம உட்காந்துருக்குமே நியாயமா. என்னோட பாண்டரங்கனை தரிசனம் பண்றதுக்கு பண்டரியூரை போயிட்டு இருக்கேன். பைத்தியக்கார கை இல்ல கால் இல்ல வாரக்கறி போற அப்படி சொல்லாதே. கை கால் நல்லா இருக்கிற எல்லாமே அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. அப்படி சொல்லாதே. கை இல்லாத கால் இல்லாத ஏண்டா உனக்கு இந்த ஆசை? விட்டலா என்னை எல்லாரும் இப்படி கேட்க வச்சுட்டியே. இருந்தும் உன்னை தரிசனம் பண்றதுக்கு ஆசை என்ன விடலையப்பா விட்டலா. Oh, yeah.
அவனை தரிசனம் பண்ணணும் சந்திரபாக இருக்கு ஸ்நானம் பண்ணணும் வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் மதர்ஸ் டே விட்டல ஒரு நாள் தான் ஃபாதர்ஸ் டே விட்டல ஒரு நாள் தான் இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நாள் தான் ரிபப்ளிக் டே ஒரு நாள் தான் சில்ட்ரன்ஸ் டே கேடு கட்ட லவ்வர்ஸ் டே கூட ஒரு நாள் தான் ஆனா எங்க நாள் அப்படி இல்லையா சந்தோஷங்க சர்வ கால கைகால் இல்லாத முண்டம் உனக்கு வாரக்கறி விட்டலா காணில்லை உறவு மற்றும் ஒருவரில்லை பாரில்லின் பாத மூலம் பற்றினேன் பரமமுத்தி காருளி பண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் பாருளக்களைகள் அம்மா அரங்கமா நகருளானே படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே கேசவா மாதவா நாராயணா கேசவா மாதவா நாராயணா கேசவா மாதவா நாராயணா ஸ்தோ பவி
ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. யார் கூப்பிடுறது சுவாமி? என் பேர் ஸ்ரீநாத் ஜின்னு பேர். அப்படியா? நாம மேற்கிருந்து வரும். அப்படியா? நாம வியாபாரத்துக்காக இங்க பண்டரிபுரம் ஒரு கஷேத்திரத்துக்கு. என்னோட பாண்டரங்கன் ஒரு. ஆமா சுவாமி சொல்லுங்க. உங்க பாண்டுரங்கனா? ஆமா என்னோட பாண்டரங்கன். ஓஹோ நமக்கு தெரியாது. நாம அங்க வியாபாரத்துக்காக போறோம். அப்படியா? தேவரீர் எங்க போயிட்டு இருக்கேன்? நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு வியாபாரம், எனக்கு பாண்டரங்கன் தசைமன்றதே வியாபாரமா எடுத்து இருக்கு. கை இல்லை, கால் இல்லை, உடம்பு பூரா ரத்த கலரியா, ரத்தம் ஆறா ஓடுறது. பண்டரிபுரம் போறேங்கிறே, பண்டரிபுரம் எவ்வளவு தூரம் இன்னும் இருக்குன்னு தெரியுமா சுவாமி? தெரியாது சுவாமி. ஆனா கிளம்பிட்ட சுவாமி, அவனை தரிசனம் பண்ண கிளம்பிட்ட சுவாமி. இங்கிருந்து இன்னும் 200 மைல் போன. அப்படி சொன்ன 5 அடி எடுத்து வச்சா பிராணம் போற நிலையில நீ இருக்கு. விட்டலாம். இந்த விஷ பரிசோதனை எல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு. அப்படி சொல்லாதீங்கோ. நான் பாண்டரங்க தரிசனம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு தூரம் தெரியாது சுவாமி, ஆனால் அவனை கிளம்பிட்டேன். என் மனசில் தைரியம் இருக்கு, அவனை தரிசனம் பண்ணிடுவேன் சுவாமி, அப்படியே பண்ணிடுவேன். விட்டலா விட்டலா, என்னை கூட்டு போகணும். விட்டலா விட்டலா. வைராக்கியத்திற்கு நிச்சயமா அந்த பாண்டுரங்கனே இறங்கி வந்து உமக்கு தரிசனம் தருவா. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இங்க பாருங்க, நான் என்ன பண்ணணும்? நானும் பண்டரிபுரத்துல வியாபாரத்துக்கு தான் போறேன். அப்படியா? என் வியாபாரத்தை பத்தி கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவேன். என்ன சொல்லுங்க சுவாமி? எனக்கு தெரியாது சுவாமி, நான் முண்ட சுவாமி. நீங்க ஆஷாட ஏகாதசிக்கு தானே போறேன்? ஆஷாட ஏகாதசிக்கு என்னுடைய 2 முக்கியமான குழந்தைகளும் எல்லா குழந்தைகளும் அங்க வந்து என் கூட வியாபாரம் பண்ணுவா. அப்படியா? அவ வந்து ஆசைப்பட்டு என்கிட்ட ஒண்ணு கொடுப்பா. சரி, அவ என்ன கொடுக்கறாளோ அதே ஆசைப்பட்டு நாம அவ கிட்ட கொடுப்போம். சுவாமி நான் உன் கேட்கட்டுமா? சொல்லுங்க. நானும் உங்களோட குழந்தைகள் தானே, குழந்தை தானே. என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே சுவாமி, என்னுடைய பாண்டங்கனவை தவிர நான் என்னத்தை கொடுப்பேன் சுவாமி? நீர் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ஐயா, ஒண்ணு வேணா பண்றோம். சொல்லுங்க. நம்மளும் பண்டரிபுரம் போறோம்ங்கிறதுனால உண்மை வேணா நான் கொஞ்ச தூரம் சுமந்துண்டு போறேன். ஆனா விடுஞ்சா ஏகாதசி, ஏகாதசி நேரம் நமக்கு வியாபார நேரம். சரி, அதை நம்மால விட்டு கொடுக்க முடியாது. ராத்திரி வரைக்கும் எவ்வளவு தூரம் தூக்கிண்டு போக முடியுமோ நாம தூக்கிண்டு போறோம். ஆனா விடிஞ்ச உடனே எங்க இடத்துல வருதோ அங்கேயே உம்மை விட்டுட்டு நாம கிளம்பிடுவோம். அப்புறம் எம்மை பழி சொல்ல முடியாது. நீங்க இப்படி இல்ல சுவாமி, நீங்க சொன்னீங்களே 200 மைல் சொன்னீங்களே, நீங்க எவ்வளவு தூரம் கூட்டு போனாலும் பரவாயில்ல, 20 மைல் கூட்டு போனா கூட பரவாயில்ல. அவனை தரிசனம் பண்ணுறதுக்கு வைராக்கியம் எனக்கு இருக்கு சுவாமி, தரிசனம் பண்ணிடுவான் சுவாமி. நீங்கள் எவ்வளோ தூரம் கூட்டும் முடியுமோ கூட்டும் போங்க. கூட்டிகிட்டு போக முடியாது. உம்மை கையை பிடிச்சி நான் அழைச்சிட்டு போகிற நிலையிலையா இருக்க உம்மை நாம் சுமந்துட்டு போகிறோம் சுவாமி. ஒன்று தெரியுமா? உம்மை சுமக்கிறது நம்ம பாக்கியமாக நினைக்கிறோம். வாரும் ஐயா. விட்டால 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 நானும் உம்மை பண்டரிபுரம் அழைச்சிட்டு போனோம்னு தான் ஆசையாக இருந்தேன். ஆனால் உங்கள் பாண்டுரங்கன் சங்கல்பம் வேற போல இருக்கு. இன்னும் பண்டரிபுரம் போகிறதுக்கு 12 மைல் சந்திரபாகா கடக்கணும். ஆனால் நம்மால் சுமக்க முடியாது. ஏகாதசி நேரம், நாம் கிளம்புறோம், என்னை மன்னிச்சிடுங்க. 200 மைல் சொன்னேன்ல, நீங்கள் பார்த்தீங்களா? கணக்கே பண்ணலை. 12 மைல் சொல்லேன். என்னோடய பாண்டகன் அவ்வளோ தூரம் கூட்டி வந்துருக்கோம் சுவாமி உங்கள் ரூபத்தில். நிச்சயமாவே பாண்டுரங்கன் தான் இந்த ரூபத்தில் உம் அழைச்சிட்டு வந்தான் சுவாமி. உம்ம வைராக்கியத்திற்கு நிச்சயமா அந்த பாண்டுரங்கன் தரிசனம் உமக்கு கிடைக்கும். ராமகிருஷ்ண ஹரி.
பாண்டுரங்க வழியில் ஞானேஸ்வர் பார்க்குறார். ஞானேஸ்வர் பார்த்த உடனே என்னடா அது இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாருட்டு நேராக பாண்டுரங்க கிட்ட போகிறார். விட்டலா ஞானேஸ்வரமாவு ஞானேஸ்வரா வா. ஓ, உங்ககிட்ட ஒரு காரியமானும். எங்கிட்டயா? ஞானேஸ்வரன் நினைச்சாலே நடத்தி வைப்போமே. சொல்லுப்பா. கூட யாரும் இருந்திருக்க பார்த்தியா? நாமதேவா, நீயுமா? போதும் போதும், இந்த ஏகாலசி நான் தன்ய நானே. பாகவதோத்தமர் தரிசனம் பாண்டுரங்கனுக்கு கிடைச்சிடுச்சு. சொல்லுப்பா. வர வழியில் கூர்மதாசரம் பக்தரோத்தனை பார்த்தேன். ஓஹோ, ரெண்டு கைதில் ரெண்டு கால் இல்லை. ஆனால் தவழ்ந்து தவழ்ந்து வாரகரி வரார். பண்டரி வந்து உன்னை பார்க்கணுன்னார். நான் சொன்னேன் நீ பண்டரி வர வேண்டாம். நான் சொன்னால் பாண்டுரங்க கேட்பான்னு சொல்லிட்டே விட்டலா. இது கூர்மதாசன் கை கால் கிடையாது. சரி, நீ என்ன சொன்ன? நான் சொன்னால் விட்டலன் கேட்பான், வந்து உன்னை பார்ப்பான்னு சொல்லிட்டே விட்டலா. ஞானேஸ்வரா, ஒரு சின்ன சந்தேகம். கூர்மதாசன் என் பக்தனா இல்லை உன் பக்தனா? விட்டலா, லோகமே ஒன்று தானே விட்டலா. அப்படி இருக்க நான் சொன்னால் பாண்டுரங்கன் வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பான்னு என் சார்பில் நீ சொன்னா எனக்கு புரியலையேப்பா. ஆனால் ஒன்று நிச்சயமாக புரியுது, இந்த லோகம் ஒன்றை மாத்திரம்தான் ஞானேஸ்வர மாவுளின்னு கொண்டாடுறது. மாவுளினா அம்மான்னு அர்த்தம். யாராவது ஒருத்தன் என்னை பார்த்து விட்டல மாவுளின்னு சொல்கிறானா? சொல்ல மாட்டான். கல்லாக நின்றான், கல்லாகவே ஆனான்னு நினச்சிட்டா போல இருக்கு. வருகிறோம். போகலாமா? போகலாம். விட்டால 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 விட்டால. நீ முன்னாடி போகட்டல, நான் பின்னாடி வரேன். வேண்டாம். இல்லை விட்டலா, உன்னை நம்ப முடியாது விட்டலா. நீ முன்னாடி போ, இன்னைக்கு வந்து கதையை மாற்றுவோம். இல்லை விட்டலா. ஞானேஸ்வரன் சர்தார், பாண்டுரங்கன் உன் பின்னாடி. இல்லை இல்லை, உன்னை நம்ப முடியாது, நீ முன்னாடி போ. ஏன் உன்னை நம்ப முடியாது? ஏன்? நான் மட்டும் பின்னாடி வரேன்னு நினச்சிட்டு இருப்பேன். வர வழியில் வயசான பாட்டி விட்டலான்னு கூப்பிட்டுட்டா என்ன விட்டுட்டு அவள் பின்னாடி அம்போன்னு போயிடுவேன். நான் விட்டுட்டு முடியுது. ஞானேஸ்வரா, நான் சொன்ன அந்த கீதோபதேசத்தை உட்காந்துட்டு ஞானேஸ்வரின்னு எழுதினியே, அப்போ நம்பி நீ எப்பா? நீ படைச்ச உலகத்தை நம்புவேன், நீ சொன்ன வார்த்தையை நம்புவேன், உன்னை மட்டும் நம்ப மாட்டேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. விட்டால 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 விட்டால. சாத்தா சாத்தா மாலி விட்டால விட்டால விட்டால. ராமகிருஷ்ணாரி, நான் தான் பாண்டுரங்கன் வந்து விட்டால விட்டால அப்படியான்னு கேட்கலையடா. நான் தான் உன் பாண்டுரங்கன் வந்திருக்கேன்ப்பா. நான் உன்னை பார்த்ததே இல்லையே பாண்டுரங்கா. அதுதான் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. சரி, என்ன வேணும் சொல்லு. ரெண்டு பேர் ஏகாதசி அதுவுமா என்னை தொடாமல் துரத்திண்டு வரா. யாரு யார சொல்லுவேன்? ஞானேஸ்வரும் நாமதேவனும். ரொம்ப ஆப்தாள் ஆச்சு உனக்கு. ஆப்தாள்னால தான் வாழ்க்கையில் தொந்தரவே வருதுப்பா. அந்த ரெண்டு பேர் விடாமல் என்னை துரத்திண்டு வரா. நான் எனக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கூட வா. நான் இங்கே நிறையா இடம் போட்டிருக்கேன், இந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கோ. பைத்தியக்காரா, வரது ஞானேஸ்வரன். இந்த ஞானேஸ்வரன் என் பீதாம்பர வாடையை வச்சே நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவான். ஆஹா, நிரந்தரமாக ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுப்பா. ஒரே ஒரு இடம் தான் இருக்கு பண்ணுறங்க. என் ஹிருதயத்தை பிறந்துக்கிறேன், நீ அதுக்குள்ளே உட்காந்துக்கிறியா? ஆகட்டும், அவனால் கண்டுபிடிக்க முடியாது. சதா என்ன சவுதாமாலி, ஒரு விவசாயி தோட்டத்தில் பயிர் பண்ணுற கத்தியை எடுத்தார், மாற ரெண்டா பிளந்தார், உள்ள உக்காண்டு கொண்டுட்டார். எனக்கு தயதில்லி வசமா, என்ன பாடுறாலும் அதை பண்ணிடுவாயா மகாக்கள். நாமதேவரும் ஞானேஸ்வரனும் துரத்தின்னு போறா. நாமதேவா, பாண்டுங்க எங்கேயும் போனானே,
சவுதாமல் சவுதாமலை தோட்டத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, பண்டைபுரமே வந்ததில்லை. சவுதா சவுதாமலி விட்டெல்லாம் வந்தானா? நிஜமா இங்க வரவே இல்லையா? விட்டலா விட்டலா ஞானேஸ்வரா சாத்தா மாலியினுடைய ஹிருதயத்தில் நாம நிரந்தர வாசம் பண்றோம். இப்பேற்பட்ட ஞானமூர்த்தி நீயும் நாமதேவனும் என்னுடைய பக்தனை என்ன சொன்னேன்? வைத்தியக்காரன். பண்டரிபுரம் எந்த திசையில் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. பண்டரிபுரமே வராத இவனுக்கு இவன் கிட்ட போய் பாண்டுரங்கன் வருவானான்னு ஏளனமா பேசினேனே, தன்னுடைய ஹிருதயத்தையே பிளந்து எனக்கு நிரந்தர வாசம் கொடுத்தான் சாப்தா மாலி. இவனுடைய பெருமை உனக்கும் இந்த லோகத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காகவே நாம இந்த நாடகத்தை ஆடினோம். ஞானேஸ்வரா சொல்லிவிட்டல போகலாமா? போகலாம். நிரந்தர வாசனம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அத ஒரு காரணமா வச்சு உன்குள்ள வந்து உட்கார்ந்தோம். ஆனா ஞானேஸ்வரன் ஒரு தடவை விட்டலான்னு கூப்பிட்டாலே நமக்கு ஹிருதயம் தாங்காது. அந்த குழந்தைய ரெண்டு தடவை விட்டலா விட்டலான்னு கதற விட்டுட்டோமே ஐயா, அதனால தான் வெளியில வந்தோம். புரியும் கூர்மதாசா ராமகிருஷ்ணஹரி யாருக்கு போறது? நான் தான் பா, உன் ரங்கன் வந்து வந்துட்டியா? என்ன தரிசனம் பண்ணணும்னு கிளம்பினியோ அதே க்ஷணம் நாம ஒன்ன தரிசனம் பண்ணணும்னு கிளம்பினோமோ? நேற்றுக்கு ஸ்ரீநாத் ஜின்னு ஒன்ன வந்து ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தாரு. அது வேறு யாரும் இல்லையப்பா, நாம தான். விட்டலா கேட்கலாம், ஏண்டா ரங்கா இவ்வளவு தூரம் வந்தே உன் திவ்யமங்கள ஸ்வரூபத்தை ஏண்டா உனக்கு காட்டலேன்னு கேட்கலாம். ஆமா விட்டலா, சாஸ்திரம் சொல்றது குருமுக்கேன பகவான் தரிசனம் ஆகணும்னு சாஸ்திரம் சொல்றது. இதுவரைக்கும் உனக்குன்னு குருன்னு யாருமே இல்லை. இல்ல விட்டலா, உனக்கு குருவா நாம ஞானேஸ்வரனை நியமிச்சோம். அப்படியா விட்டலா? ஞானேஸ்வரன் மூலம் உனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சங்கல்பிச்சோம். அதுவே நடந்தது. விட்டலா, எல்லாரும் என்ன ஏளனம் பண்ணதுக்கு? என்னப்பா ஏளனம் பண்ணினா? நீ முண்டம், உனக்கு ஏண்டாந்த வேலை, நீ உட்கார ஓரமாடா. விட்டலா, இனிமே யாராவது உன்னை முண்டம்னு சொன்னா அவ கிட்ட போய் சொல்லு என் பகவானே முண்டம் தான் சொல்லு. பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல நாமும் கையும் காலும் இல்லாத முண்டமா தானே நிற்கிறோம். யாரையா முண்டம்? கையும் காலும் இருந்தும் பிரேமையே இல்லாம இருக்காளே அவாதாம்பா முண்டம். உனக்கு கை இல்லை கால் இல்லை, ஆனா என்ன தரிசனம் பண்ணணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, நீயா முண்டம்? இல்ல விட்டலா, நீ சொன்ன பிறகு குருமதாசா எனக்குன்னு கொண்டு வந்து துளசி தளத்தை கொடுப்பா. தவ கதாமிருத மத்தியமே தவ குண செல்வகி Yeah.
ஆசா. இனிமேல் ரங்கன் இருக்குமிடல்மெல்லாம் கூர்மதாசன் இருப்பார். சர்வமங்களானி பவந்த். வணக்கம் போனேன். நிறைய கோவிலில் வாசலில் ஆமை தான் வச்சுருப்பேன். நம்ம ஊரில் நந்தி இருக்கு இல்லையோ, அந்த மாதிரி அங்கெல்லாம் ஆமை தான். முக்கியமாக அந்த பரம பண்டைய பக்கத்தில் கூர்மதாசனுடைய இடம் இருக்குது. எல்லோரும் மறக்காமல் காபி சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ உண்டியல் வாங்கி போயிடுங்கோ. 200 உண்டியல் தான் இருக்குது, நாளைக்கு கிடைக்காது. நான் 200 வெளியில் வச்சுட்டேங்களா? உண்டியல் இருக்கா? 200 இருக்கா? நான் திருப்பி திருப்பி அலைய முடியாது. ஒத்துக்காரம் அடுத்த ப்ரோக்ராம் யாருன்னு நினைக்கிறேன். பிரம்மாதே வேணோதாய பிரே வைகலாய் பிரணதாதி ஹரதேய விஷ்ணாய பத்தாதி சந்தாய வந்தாவனே ஸ்ரீமதே வர்த்தகோலாகலாய ஜய மங்களோ நித்ய சுப மங்களோ அயுத்தகிருத மல சரோவர விகசித சரசே ருக மிருது சரண கம்பீர கமல கருணாயத நயன லலிதா விசால லலாட விபாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலி மத ஹரணா ஜய ஹரி நாம விகரணா ஜய ஹித கர மிருது வசனா பிரேம சைல சமதி ராம 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 ராம.